இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அவசரமான ஒரு முக்கியமான தகவல்களை தாங்க இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த அவசரமான தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வீடியோவை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து அந்த தகவல்களை நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியாது. ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அதாவது இன்றைய தினம் அப்படி என்ன அவசரமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த டைம்குள்ளே நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தகவல்களை அவசரமான தகவல்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்தியுடைய இரண்டாவது நாள். ஸோ நேற்று எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தபடியே ரொம்பவே சிறப்பான முறையில் விநாயகர் சதுர்த்தியை எல்லாருமே கொண்டாடி இருப்பீங்க. மேக்சிமம் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே கொண்டாட முடியாட்டியும் வீட்டில் இருந்தபடியே மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட வீட்டில் வந்து ரொம்ப அழகாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தியை நம்ம எல்லாருமே வீட்டில் தனித்தனியாக ஒற்றுமையாக கொண்டாடுறதுனால கண்டிப்பாக நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை மாறி திரும்ப நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு நேற்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடியிருப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி என்ன அவசரமான தகவல்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்தியுடைய இரண்டாவது நாள் தான் இன்றைய தினம். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒவ்வொரு டைம் கொண்டாடும் போது 3 நாள் 5 நாள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு கொண்டாடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வழிமுறை அப்படிங்கிறதுனால அது காலங்காலமாக நம்ம வந்து அந்த வழிமுறையை பின்பற்றிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் நாம் நேற்றைய தினம் வீட்டில் நாம் வழிபட்டதுனால கண்டிப்பாக வந்து வீட்டில் வழிபடும் போது 3 நாள் நம்ம நிச்சயமாக வைத்து வழிபடணும். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் இரண்டாவது நாள் அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் பெருமானுக்கு இரண்டாவது நாளான இன்றைய தினம் என்ன பூஜை செய்யணும், அதே போல் நெய்வேத்தியம் என்ன செய்யணும், அதே போல் இன்றைய தினம் வந்து விநாயகர் பெருமானுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா, ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு தகவல்கள். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே இன்றைய தினம் வீட்டில் வந்து கட்டாயம் இதை செஞ்சுருங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைமிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்குது. ஸோ அதனால் உடனடியாக இருக்கிற பொருட்கள் கொண்டு நீங்கள் இதை செஞ்சுருங்க. அதே போல் இந்த தகவல்களை உடனடியாக நீங்கள் தெரிஞ்ச உடனே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்களும் இந்த இரண்டாவது தினத்தில் வந்து விநாயகர் பெருமானை கரெக்டாக பூஜித்து அந்த முக்கியமான விஷயத்தை வந்து செஞ்சுருவாங்க. ஸோ அது வந்து ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் அது நம்மளுக்கு வந்து ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து கட்டாயம் வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேக்சிமம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமையும் இருக்கும். பொதுவாக இந்த லாக்டவுன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம வந்து வெளியே கிராண்டாக கொண்டாட முடியாட்டி வீட்டில் இருந்து நம்ம கிராண்டாகவே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பூஜையும் நம்ம செஞ்சே ஆகணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்த உடனே லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்தியுடைய இரண்டாவது நாள். ஸோ அதனால் நம்ம வீட்டில் பிரதிஷ்டை செஞ்சுருக்கிற அந்த விநாயகருக்கு இன்றைய தினம் கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜைகள் வந்து நம்ம செய்யணும். பொதுவாக விநாயகரை வந்து கரைக்கிற வரைக்கும் அவரை எத்தனை நாள் நம்ம வச்சு பூஜிக்கிறோமோ அத்தனை நாளுமே அவருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்தியுடைய இரண்டாவது நாள். ஸோ இன்றைய தினம் கண்டிப்பாக வந்து விநாயகர் பெருமான வீட்டில் வந்து நம்ம பூஜை செய்யணும். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் அவரை வந்து எப்படி முறைப்படி பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக இன்றைய தினம் அவரை வழிபடுவதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலையில் 6:30 to 7 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 30 நிமிடத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து விநாயகர் பெருமானுக்கு இன்றைய தினம் பூஜை செய்யணும். ஸோ இன்றைய தினம் இரண்டாவது நாள் அப்படிங்கிறதுனால என்ன பூஜை செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம். அப்படி இல்லைனா வந்து நேற்று செஞ்ச அளவுக்கு கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல்
இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6:30 7:00 அந்த பர்டிகுலராக அந்த 30 நிமிடத்தில் நாம் விநாயகர் பெருமானுக்கு திரும்ப வந்து அலங்காரங்கள் செய்யலாம். அலங்காரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூக்கள் தான் நான் சொல்கிறேன், பூக்கள் வந்து திரும்ப நீங்கள் வந்து புதுசாக வந்து சாத்தலாம். ஸோ அதை சாத்திட்டு அதற்கு பிறகு நம்ம ரெடி பண்ணியிருப்போம் அந்த கலசம். அந்த கலசத்துக்கு முன்னாடி 5 முகம் கொண்ட குத்துவிளக்கை ஒன்று ஏற்றிடணும். ஸோ அதை ஏற்றிட்டு அதற்கு பிறகு அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வச்சுருக்கிற அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி 6 விளக்குகள் வந்து ஏற்றணும். அந்த 6 அகல் விளக்குகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லெண்ணெயை பயன்படுத்தி ஏற்றணும். அதே போல் அந்த விளக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கை இலையை வந்து கீழே வச்சு அதன் மேலே 6 அகல் விளக்குகளை ஏற்றணும். ஸோ அந்த விளக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லெண்ணெய் தான் இருக்கணும், நெய் இதெல்லாம் வந்து ஊற்றக்கூடாது. ஸோ 2வது நாளான இன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து இந்த பூஜை தான் இன்றைய தினம் வீட்டில் வந்து 2வது நாளான இன்று நீங்கள் செய்யணும். ஸோ இந்த பூஜை செய்கிறதுக்கான டைம் நான் சொல்லிட்டேன், 6:00 to 7:00. பொதுவாக உங்களுக்கு இயற்கை இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இலையை கொண்டு செய்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கிடைச்சதுன்னா அதை வச்சு செய்யுங்க, கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி விளக்கேட்டிட்டு அதற்கு பிறகு விநாயகருக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் விநாயகருடைய மந்திரங்களை சொல்லணும். ஒருவேளை விநாயகருடைய மந்திரங்கள் உங்களால் சொல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, டிவி அப்படி இல்லைனா வந்து ஃபோனில் வந்து விநாயகருடைய மந்திரங்களை வந்து ஒளிபரப்பு செய்யலாம். அதே போல் இன்றைய தினம் இந்த 6 விளக்குகள் ஏற்றுறீங்களா, அது வந்து நீங்கள் வச்சுருக்கிற விநாயகரை பார்த்த மாதிரி ஏற்றணும். அதாவது விநாயகர் இப்படி உட்காந்துருக்காருன்னா அவருக்கு முன்னாடி வந்து அப்படியே பார்த்த மாதிரி ஏற்றணும். ஸோ அதுதான் வந்து இன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை நோட் பண்ணி கரெக்டாக செய்யுங்க. அதே போல் இன்றைய தினம் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நான் மந்திரம்லாம் சொல்லணும்னு சொன்னால அந்த மந்திரம்லாம் சொல்லும் போது நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே ஓம் கணபதியே நமக அப்படிங்கிறத வந்து 108 முறை சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ சொல்லும் போது நீங்கள் வில்வ இலை அப்படி இல்லைனா வந்து அருகம்புல் அப்படி இல்லைனா வந்து இன்றைக்கி நான் சொன்னல இந்த எருக்கம் இலை இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதை செஞ்சுட்டு அதற்கு பிறகு கற்பூர ஆராதனை எப்பயும் போல் காட்டிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. ஸோ இன்றைய தினம் 2வது பூஜை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சிடும். ஸோ இன்றைய தினம் இந்த பூஜை செய்கிறதோடைய பலன் என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய தினம் விநாயகருடைய 2வது நாள் நம்ம இந்த பூஜை செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துன்பங்களும் நிச்சயமாக விலகி ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையை நாம் இன்றைக்கி நிச்சயமாக செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து மறந்துடாதீங்க. ஸோ இன்றைய தினம் டைமிங்லாம் வந்து சொல்லிட்டேன், அதே போல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டேன். அதே போல் நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு வழிபாடு செய்யலாம். அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூஜை முடிஞ்சோடனே அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம விநாயகர்கிட்ட வந்து செய்யணும். அது என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு பெரிய மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி இல்லைனா அந்த துணியை வந்து மஞ்சளில் நினச்சிங்கன்னா மஞ்சள் துணி ஆயிடும். ஸோ அந்த துணியை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த துணியில் அரசங்குச்சி, துளசி குச்சி, எருக்கங்குச்சி ஆகியவற்றோடு சிறிது பொரிக்கடலை, வெல்லம், அரிசி, ஒரு நாணயம் ஆகியவற்றை சேர்த்து கணபதிக்கு நம்ம மடிக்கட்டணும். ஸோ இதை வந்து மறக்காமல் இன்றைய தினம் செஞ்சு வச்சுருங்க. இதை வந்து நாளை தினம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், யாரும் செய்ய மறந்துடாதீங்க, கண்டிப்பாக வந்து மடிக்கட்டி வச்சுருங்க. ஸோ நாளை தினம் இதை வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து நாம் வந்து நேற்றே செஞ்சுருக்கணும், ஆனால் வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லாததுனால 2வது நாளான இன்றைய தினம் சொல்லிட்டேன். ஸோ இன்றைய தினம் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா நாளைய தினம் அதை என்ன பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதை செஞ்சுருங்க. ஸோ இதற்கான பலன் என்ன, இது ஏன் இப்படி செய்யப்படுது அப்படிங்கிறத வந்து நான் நாளைய தினம் கட்டாயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக வந்து இந்த முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைய தினம் இதை மறக்காமல் செஞ்சுருங்க. அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைமிங் ஆயிருந்தாலும் ஆயிருக்கலாம். ஸோ அதனால் உடனடியாக எல்லாத்துக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து உங்களோட பூஜைக்கான வேலைகளை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு வந்து இதை முழுசாக தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஸோ அதனால தான். எனிவேஸ் இந்த தகவல்கள் போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து அந்த 6 தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு ஒரு கற்பூரத்தை மட்டும் காட்டுங்க, அதையாச்சும் மறக்காமல் இன்றைய தினம் செஞ்சுருங்க. ஸோ வேறு ஒரு தகவலுடன் வரேன். நன்றி, வணக்கம்.